கருங்காலி மாலை அணிந்து கொண்டால் விரைவில் பணக்காரராகி விடலாம் என கூறப்படுவது உண்மையா அல்லது வெறும் கட்டு கதையா என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களில் அதிகம் பேசப்படும் பொருளாக கருங்காலி மாலை மாறியுள்ளது. கருங்காலி மாலை அணிந்து கொண்டால் உச்சத்திற்கு சென்று விடலாம், விரைவில் பணக்காரராகி விடலாம், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்றெல்லாம் மீம்ஸ்கள் குவிந்து வருகின்றன. நடிகர் தனுஷ், இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்டோர் கருங்காலி மாலையை வெளியில் தெரியும்படி அணிந்து கொண்டு பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதால் அதன் மீதான இருப்பு இளசுகளை பாடாய்படுத்தி வருகிறது. ஆன்மீக ரீதியில் கருங்காலி மாலை பற்றி பலரும் புல்லரிக்கும் வகையில் பேசி வரும் நிலையில் மற்றொரு தரப்பினரோ கருங்காலி மாலையை அணிந்த பின்னர்தான் தனுஷுக்கு ஐஸ்வர்யா ரஜினியும் பிரிந்ததாக கூறி வருகின்றனர். கைதி படத்தின் வெற்றிக்கு பிறகு கருங்காலி மாலை அணிந்த லோகேஷ் கனகராஜ் அதன் பின்னர் ஒரு நல்ல படத்தை கூட தரவில்லை என நெட்டிசன்கள் கிண்டலடித்து வருகின்றனர். நாளுக்கு நாள் கருங்காலி மாலை பற்றிய சந்தேகம் அதிகரித்து வரும் நிலையில் இது தொடர்பாக ஆன்மீகவாதிகள் விளக்கம் அளித்துள்ளனர். பிரபஞ்ச சக்தியை அதிகப்படியாக ஈர்க்கக்கூடிய ஆற்றலுடைய மரம்தான் கருங்காலி என்றும் அதனால்தான் கருங்காலி மாலைக்கு சக்தி அதிகம் என கூறுகிறார் பிரம்மஞானி சங்கீதா. பிரபஞ்ச சக்தியை அதிகப்படியாக ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலுடைய மரம்ன்றதுனால நம்ம கருங்காலியை பயன்படுத்துகிறோம். இப்போ ஏன் அதிகமாக பயன்படுத்துகிறோன்னா, இப்போ ஆக்ட்ரஸ்லாம் வந்து நிறைய பேர் போடுறதுனாலையோ, இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப அதிகப்படியாக வந்து பகிர்றதுனாலையோ நிறைய பேர் வந்து இதை தெரிஞ்சு இதனுடைய நன்மைகளை வந்து போடுறாங்க. இதை போடுறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சத்ரு சம்ஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா, இந்த யாகங்கள்லாம் பண்ணுறதா, அந்த மாதிரி சத்ருவுகளுக்கு வந்து வெல்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து இந்த கருங்காலியில் இருக்குது. கருங்காலியை நடிகர்கள் அதிகமாக பயன்படுத்தி வருவதாக தெரிவித்த சங்கீதா, சமூக வலைத்தளங்களில் கருங்காலி மாலைக்கு கிடைக்கும் வரவேற்பால் நாளுக்கு நாள் அதன் மவுசு அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கருங்காலி பெருமளவிற்கு பயன்படுவதாகவும், கருங்காலி பயன்படுத்தினால் செவ்வாய் கிரகத்தின் தன்மைகள் மொத்தமும் நமக்கு கிடைக்கும் என்றும், வாழ்க்கையில் நிதானமாக அடுத்தடி எடுத்து வைப்பதற்கும் கருங்காலி உதவுகிறது என்றார் சங்கீதா. அப்புறம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்த கருங்காலி பெருமளவில் வந்து பயன்படுது. கருங்காலி வந்து செவ்வாயினுடைய ஆதிக்க மரம், அதாவது செவ்வாய் கிரகம்ன்றது வந்து முருகப்பெருமானை தான் நம்ம வந்து கிரக ரீதியாக செவ்வாய்னு சொல்கிறோம். செவ்வாயின்றது வந்து நம்ம வீடு, மனை, வாசல் இது போன்ற எந்த விஷயங்கள் வேணும்னாலும், நம்ம சுபகாரியங்கள் எல்லாம் எடுத்தோம்னா அவர் செவ்வாயினுடைய ஆதிக்கத்துக்கு எழுதாக வரும். நம்ம இந்த கருங்காலியை பெருமளவில் வந்து பயன்படுத்தும் போது செவ்வாயினுடைய தன்மைகள் மொத்தமே நமக்கு கிடைக்கும். இப்போ கோபமெல்லாம் குறைஞ்சி, ரொம்ப செவ்வாயில் இருக்கிறவங்க ரொம்ப கோபப்படுவாங்க, அந்த கோபத்தை குறைக்கிறதுக்கும் அவங்க வாழ்க்கையில் வந்து நிதானமாக அடுத்து அடி எடுத்து வைக்கிறதுக்கும் இந்த கருங்காலி பெரிய லெவலில் பயன்படுது. நாளுக்கு நாள் கருங்காலி மாலையின் மவுசு அதிகரிப்பதாலும், மிகவும் அரிதான பொருள் என விளம்பரப்படுத்தப்படுவதாலும் டிமாண்ட் அதிகமாகிவிட்டதாக தெரிவித்துள்ள பிரம்மஞானி சங்கீதா, 1000 ரூபாய் மதிப்புள்ள கருங்காலி மாலையை சில வியாபாரிகள் கொள்ளை லாபத்திற்கு விற்பதாக சாடினார். 12 ராசிகள், 27 நட்சத்திரங்களை சேர்ந்த அனைவரும் கருங்காலி மாலையை அணியலாம் என்ற பிரம்மஞானி சங்கீதா, முருகருடைய மரமான கருங்காலியை அணிபவர்கள் கண்டிப்பாக வெற்றியை குவிப்பார்கள் என்றான். அதே சமயம் நடிகர்கள் தனுஷ், சிவகார்த்திகேயன் போன்றோர் கருங்காலி மாலையை வெளியே தெரியும்படி அணிவதால் அறிவியல் அறியாதோர் கருங்காலி மாலைக்கு சக்தி இருப்பதாக நம்புவது மூடத்தனம் என வழக்கறிஞர் மணியம்மை கூறியுள்ளார். அறிவியலுக்கும் கருங்காலி மாலைக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அது அந்த மரம்ன்றது ஒரு பழமையான ஒரு மரம். அந்த மரத்து பேரை சொல்லி கொஞ்சம் கூட அறிவியலுக்கு தொடர்பு இல்லாத மூட நம்பிக்கையை பரப்பி குறிப்பாக மக்களுடைய அறியாமையை வந்து இதில் வந்து கலக்கிறாங்க. எந்த ஒரு இடத்துலையும் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த மாலையை போட்டால், அதுவும் பாருங்கள் 108 மணிகளை கொண்ட மாலைன்னு சொல்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சு 108 ஆம்புலன்ஸ் தான் தெரியும், அது வந்து நம்ம மருத்துவத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும். ஆனால் இவங்க இந்த 108 மணிகளை சேர்த்த இந்த மாலையை போட்டால் தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மர
மிருகத்திலேருந்து எடுக்கப்பட்ட அந்த மணிக்கும் எப்படி வந்து மனிதனுக்கும் தொடர்பு இருக்க முடியும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர முடியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த மரத்திலேருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த மாலைன்றது வந்து எந்த விதத்திலும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கப்பட முடியாது. தற்போது கருங்காலி மாலையை வைத்து மக்களின் அறியாமையை பயன்படுத்தி வணிகம் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். கருங்காலி மாலை அணிவதால் நேர்மறை எனர்ஜி அதிகரிப்பதாக கூறுவது பித்தலாட்டம் என்றும், உணவாக உட்கொள்ளும் சித்த மருந்துகள் மட்டுமே உடலுக்கு நல்லது செய்யும், அதைவிட்டு மாலையாக மரத்துண்டை அணிந்தால் எந்த பயனும் வரப்போவது இல்லை என்றார் வழக்கறிஞர் மணியம்மை. இது வந்து ஒரு பிஸ்னஸ் சார். ஏன்னா இப்போ நம்ம இயற்கையான விஷயங்களை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து தீர்வுகள் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ஹல்சர் பேஷண்ட் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணலான்னா இந்த கீரை வகைகளை தான், மணத்துக்காளி கீரைலாம் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து அந்த நோய் வந்து சரியாகும், புண் வந்து சரியாகும்னு சொல்லுவாங்க. இது வந்து அதாவது மருத்துவ ரீதியான ஒரு விஷயம். ஆனால் இது வந்து எந்த விதத்திலும் இந்த தொடர்பே கிடையாத ஒரு விஷயமாக இருக்குது. ஆனாலும் பாருங்கள், நம்ம நாட்டில் எதை சொன்னாலும் நம்புறதுக்கு தயாராக இருக்கும். வியாபார யுக்தியாக கருங்காலி மாலையும் வணிகமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் மணியம்மை, ஆன்மீகம் பக்தி என்ற மூட நம்பிக்கையை மூலதனமாக வைத்து சிலர் வெயிட்டாக கல்லா கட்டி வருவதாக சாடியுள்ளார்.